முதல்ல இந்த திமோத்தேயு யார் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எங்கே படிக்க முடியும்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:1-3 வசனங்களை படிங்க. அப்போஸ்தலர் 16:1-3 படிங்க. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டி கொண்டு போக வேண்டுமென்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஆமா, இங்கே நம்ம பார்க்கிறோம் தீமோத்தேயு யார் அப்படின்னு சொல்லி. ஆகவே அந்த தெர்பைக் லிஸ்டிரா போனபோது தீமோத்தேயு என்கிற ஒரு சீஷனை அங்கே கண்டார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீமோத்தேயு என்கிற பெயருக்கு அர்த்தம் இந்த அகராதியில் பார்த்தேன். தீமோத்தேயு என்கிற பெயருக்கு தேவ மேன்மை அப்படின்னு அர்த்தம். தீமோத்தேயு என்கிற பெயருக்கு தேவ மகிமை என்று அர்த்தம். ஆகவே இந்த தீமோத்தேயு இதை இவரை குறித்து இன்னொரு விவரம் எங்கே பார்க்குறோன்னா, 2 Timothy 1:4 பாருங்க. 2 Timothy 1:4 உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமாம், அதாவது அந்த விசுவாசம் முந்தி எங்கே இருந்ததுதான், பாட்டிக்கிட்ட இருந்தது. பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் அப்புறம் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது, அது உனக்குள்ளே என்ன பண்ணுச்சு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆகவே அப்படியானா இந்த தீமோத்தேயுனுடைய பாட்டி, அதுக்கப்புறம் அம்மா, எல்லாரும் என்னது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்காங்க. இல்லை இல்லையா? என்ன விசுவாசம்? கர்த்தர் மேலே விசுவாசம். இல்லை இல்லையா? ஆகவே அந்த விசுவாசம் அப்படியே அடுத்த சந்ததியாகிய தீமோத்தேயுக்கு வந்துருச்சு. இது ரொம்ப முக்கியம். அதாவது எது நல்லதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அது அடுத்த சந்ததிக்கு நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். இல்லை இல்லையா? ஆகவே பாட்டி அந்த லோவிசால், ஆகவே அந்த பாட்டி நல்ல விசுவாசத்தோடு இருந்து அதை தன்னுடைய மகளுக்கு என்ன பண்ணாங்க, அருமையாக அந்த விசுவாசத்தை கொடுத்தாங்க. அந்த விசுவாசம் அந்த பாட்டியிலேருந்து எங்கே வந்துச்சு, இங்கே தீமோத்தேயு பேரனுக்கு வந்துச்சு. ஆகவே நம்ம குடும்பத்தில் நம்ம பெரியவங்களாம் இருந்து இந்த பெரியவங்க இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நல்லதை தான் என்ன பண்ணணும், விதைக்கணும். இந்த நல்லது அவங்க உள்ளத்தில் நல்லா வரணும். வீட்டில் பெரியவங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமேன். பாட்டி தாத்தா ரொம்ப முக்கியம். ஆகவே பாட்டி தாத்தா வேண்டாத கதையெல்லாம் சொல்லக்கூடாது பிள்ளைங்களுக்கு. ஆண்டவர் கதையை, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசமாக விசுவாசிக்கிற விதத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல அதை புகுத்தணும், நல்ல புரிந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுக்கணும். அது நிச்சயமாக அந்த பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த தீமோத்தேயு இப்படி ஒரு நல்ல பக்தி உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர். பவுல் அவரை பார்த்த உடனே அவரை ஊழியத்தில் சேர்த்து கொண்டார். அவருக்கு விருத்த சேதனம் பண்ணி அவரை கூட அவரோடு கூட ஊழியத்தில் கொண்டு போனார் என்று பார்க்கிறோம். இப்படி தீமோத்தேயு பவுலோடு பல இடங்களில் பிரயாணம் பண்ணி பவுலோடு நல்ல ஊழியம் செய்து அதுக்கு பிறகு எபேசு சபைக்கு ஒரு மூப்பராக ஒரு பிஷப்பாக ஏற்படுத்தப்பட்டார். அவர் அந்த எபேசு சபையில் பல வருஷங்கள் அவர் அந்த பிஷப்பாக இருந்து அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று அவரை குறித்ததான சரித்திரங்கள் சொல்லியிருக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல்
தீமோத்தேயுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள். ஆமென். ஒன்று தீமோத்தேயில் ரெண்டு தீமோத்தேயில் இருக்குது, எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது, நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். ஆகவே உங்கள் பைபிளை கையில் வச்சுக்கோங்க, உங்கள் பைபிளிலேருந்து நீங்கள் டைரெக்டாக அதை பார்க்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 18-19 வசனங்களை படியுங்கள். ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 18-19 வசனங்கள் படிங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆகவே இங்கே முதல்ல முந்தின வசனத்தை நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்றார், என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். ஆகவே தேவன் இந்த தீமோத்தேயுவுக்கு பல காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். தீர்க்க தரிசனம் என்னென்ன, வரப்போகிற காரியங்களை முன்னதாகவே அறிவிக்கிறது. ஆகவே இந்த தீமோத்தேயு ஒரு சின்ன வாலிபனாக இருக்கும் பொழுதே பல தீர்க்க தரிசனங்களும் வரங்களும் தீமோத்தேயுவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். அதை பவுல் அப்போஸ்தலர் இங்கே திரும்பவுமாக நினைப்பூட்டி சொல்கிறார், தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுடான தீர்க்க தரிசனத்தின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ண, அது விட்டுறக்கூடாது. தேவனிடத்திலிருந்து பெற்றதை விட்டுறக்கூடாது, தேவனிடத்திலிருந்து பெற்றதை விட்டுடக்கூடாது. தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார், ஆனால் கொடுக்கறத விட்டுறக்கூடாது. ஆதாமை பார்த்தோம்னா ஆதாமுக்கு தேவன் நிறைய கொடுத்தார், ஆனால் அவர் விட்டுட்டார், விட்டுட்டார். என்ன கொடுத்தார், என்ன விட்டார், மகிமை போயிடுச்சு. என்னாச்சு, மகிமை போச்சு. எப்போ மகிமை போச்சு, எப்போ போச்சு, பாவம் செய்த பொழுது. ஆகவே இங்கே ஆதாம் பாவம் செய்த போது தேவ மகிமை அற்ற, பைபிள் சொல்லுது ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். எல்லாரும் பாவம், ஆதாம் மட்டும் சொல்லி கொட்டணும் இல்லை. ஆகவே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம், தேவ மகிமை போயிடுச்சு. ஆகவே தேவன் கொடுத்ததை விட்டுறக்கூடாது. அப்போ விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாவம் வந்ததுன்னா விட்டுருவோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்ததுன்னா விட்டுருவோம். ஆனால் தேவன் நம்ம அவருக்குள்ளே வளரணும், அவருக்குள்ளே நல்லா முன்னேறணும்னு சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அநேக கிருபைகளை, அநேக வல்லமை வரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நீ அவைகளை விட்டுறாதபடிக்கு என்ன பண்ணும், முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும். நல்ல போராட்டம், விசுவாசத்துக்காக போராடுற போராட்டம் நல்ல போராட்டம். மற்ற போராட்டம்லாம் என்னது, கெட்ட போராட்டம். ஆகவே நல்ல போராட்டம், விசுவாசத்துக்காக போராடுறது நல்ல போராட்டம். ஆகவே நீ நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். கடைசி சொல்கிறாரு, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. உனக்கு விசுவாசம் எங்கேருந்து வந்தது, பாட்டி, பாட்டிக்கு அப்புறம் அம்மா, அம்மா கிட்டேருந்து உனக்கு வந்தது. அந்த விசுவாசத்தை மத்தின விட்டுறாது. விசுவாசம் இருக்கணும், நல் மனசாட்சி இருக்கணும். நல்ல உன் மனசாட்சியை உன்னை குற்றப்படுத்தக்கூடாது. ஆமென். ஆக ஒரு நல்ல மனசாட்சியோடு கூட நாம் இந்த பூமியில் வாழணும். சிலருக்கு நேராக ஒருத்தரை பார்த்து பேச முடியாது, கண்ணு கீழே தலை கீழே போட்டுன்னு தான் பேசுவாங்க, இல்லைன்னா இங்கே பார்த்துட்டு தான் பேசுவாங்க. ஏன், நல் மனசாட்சி இல்லை. ஆகவே நமக்கு நல் விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாக இருக்கணும். ஆகவே தொடர்ந்து அதில் நம்ம வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அமே நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு, எத்தனை சொல்ல முடியுமோ பார்க்குறேன், அது உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒன்று தீமோத்தேயு 4:7 பாருங்கள். ஒன்று தீமோத்தேயு 4:7, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அடுத்த வசனம்,
சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, சீர்கேடு, அப்புறம் கிழவிகள் பேச்சு, இதெல்லாம் என்ன பண்ணு, கட்டுக்கதை, இதெல்லாம் விலகிடு, இதெல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. புரியுதுங்களா? நீ கேட்குறதுக்கு நிறைய கதை இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோனில் வேண்டாதெல்லாம் பார்க்குறீங்க, நிறைய வேண்டாதெல்லாம் இருக்குது. பக்தி விருத்தி உண்டாக்குற காரியத்தை பாருங்க. ஆமேன். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதை, அதுக்கெல்லாம் விலகிடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கெல்லாம் விலகி இருந்து தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணும். ஆமேன். தேவ பக்திக்குள்ள நம்ம வளரணும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்கிறாரு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் அதாவது தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனமாக இருக்கு. பின்னாடி ஒரு ஜீவன், ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. ஆமேன். திரும்பி பூமிக்கு வருவோம். அதாவது இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே தேவ பக்தியாக நாம் வாழும் பொழுது, இந்த ஜீவன் முடியும் பொழுது அங்கே போய் அவரோடு கூட தொடர்ந்து வாழப்போகிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறது. ஆகவே தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண். வீணான இந்த பேச்சுகளெல்லாம் விட்டு விலகு அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 1 Timothy 4:12 1 Timothy 4:12 படிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமா, யாரும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. உன் இளமையை குறித்து, சின்ன வயசுல நீ ஆண்டவரை பின்பற்றுகிற அப்படின்னு சொல்லி உன்னை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. நிறைய பேர் சின்ன வயசுலேயே ஆண்டவருக்காக வாழ தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதுக்காக ஸ்தோத்திரம். நம்ம சபையிலையும் நிறைய பேர் ஆண்டவருக்காக சின்ன வயசில் தங்களை, நானும் என்னுடைய சின்ன வயசில் தான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்கிறார், இந்த சின்ன வயசில் நீ அர்ப்பணித்து நடக்கிறது நல்லது, ஆனால் உன் இளமையை குறித்து என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையில் சுத்தமாக இருக்கணும். இவர் வார்த்தை சொன்னால் ஒன்றும் நடக்காதுங்க, இவர் வார்த்தை எல்லாமே போயிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ இருக்கக்கூடாது. அவர் ஒன்று சொன்ன கரெக்டுங்க, அவர் சொன்னால் அதை கரெக்டாக செய்வார் வார்த்தையிலும். அதுக்கப்புறம் நடக்கை, உன் நடக்கையிலும் அன்பிலும் நல்லா அன்பாக நடக்கணும். ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியார். ஏன்னா நீ எப்போ சொல்லிக் கொடுக்க, நீ பேச ஆரம்பிக்கிறையோ, சாட்சியாக ஜீவிக்க ஆரம்பிக்கிறையோ, மாதிரியார் எல்லாம் உன்னை பார்க்குறாங்க. ஏன்னா அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லியிருக்குன்னா, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலேயும் யூதேயா முழுவதிலேயும் சமாரியாவிலேயும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் அதான் ரொம்ப முக்கியம். சாட்சி சொல்லுவீர்கள்னு இல்லை, சாட்சி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சாட்சியாக இருக்க சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாரு, முதல்ல எருசலேம்னா இருக்கிற இடம். புரியுதுங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க சாட்சியாக இருக்கணும். எங்கே சாட்சியாக இருக்கணும், இருக்கிற இடத்துல, உன் இருக்கிற இடத்துல. நிறைய பேருக்கு அது முடியல, நான் அங்கே போய் பக்கத்து ஊரில் போய் சாட்சியாக இருக்கிறேன், அல்ல நான் அந்த பக்கத்தில் போயிருக்கேன். சாட்சியாக இருக்கணும், ஆனால் முதல்ல இருக்கிற ஊரில் எருசலேம், அதுக்கப்புறம் யூதேயா பக்கத்து ஊர், அதுக்கப்புறம் சமாரியா அதுக்கு பக்கத்தில் ஊர், அதுக்கப்புறம் பூமியின் கடைசி, அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா ஆப்பிரிக்கா அப்படி போய் என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். முதல்ல இருக்கிற இடத்துல சாட்சியாக இருக்கணும்.
சாட்சி சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சாட்சியா இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் சாட்சியா இருக்க அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் இப்போ நம்ம படித்த வசனத்தில் பார்த்தோம், நீ மாதிரியாயிரு, மாதிரி எல்லாருக்கும் மாதிரியாயிரு. ஆகவே ஒரு சாட்சியான வாழ்க்கை நமக்கு அவசியமாய், இளமை குறித்து ஒருத்தரும் நம்மை அசட்டை பண்ணாதபடிக்கு மாதிரியாய் இருக்க வேணும். ஆமென். அடுத்தது 13:13. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அதாவது திரும்பி என்னை பார்க்கறதுக்குள்ள, நான் வர்ற வரைக்கும் நம்ம மீட் பண்ணுறதுக்குள்ள நீ என்ன பண்ணு, வாசிச்சுக்கிட்டே இரு. வாசிக்கிறது நான் என்ன, மியூசிக் வாசிக்கிறதா? மியூசிக் வாசிங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மியூசிக் தெரிஞ்சால் மியூசிக் வாசிங்க. மியூசிக் வாசித்தா மாத்திரம் பத்தாது. என்ன வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஏன்னா பைபிள்னா சொல்லுது, என் வேதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள், அந்நிய காரியமாக எண்ணினார்கள். மகத்துவங்களெல்லாம் எழுதி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஆனால் அதை அந்நிய காரியமாக எண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பயங்கரமான வார்த்தை சொல்கிறாரு, நீ என் வேதத்தை மறந்தால் சொல்லுங்க. அப்பா எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்றார். ஏன்னா ஒரு பொக்கிஷ ஆண்டு நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு. ஆகவே அதை படிக்கணும், புரியுதுங்களா, வாசிக்கணும், நல்லா வாசிக்கணும். பைபிள் வாசிக்கும் பொழுது ஒரு பென் இருக்கணும், ஒரு நோட்புக் இருக்கணும், அதுக்கு பைபிள் இருக்கணும். பைபிள், ஒரு நோட்புக், ஒரு பென்னு. அப்புறம் ஒரு அகராதி, அதாவது ஒத்த பாக்கிய அகராதி அப்படின்னு விற்கிது, நீங்கள் அதை வாங்கி வச்சு. இப்போ பைபிள் படிக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா, இந்த பைபிள் படிக்கும்போது இதில் இருக்கிற ஒரு வசனம் டப்புன்னு இங்கே குதிச்சிடும், புரியுதுங்களா. இதுதான் கர்த்தர் பேசுறதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் லோகாஸ், எழுதப்பட்ட வார்த்தைக்கு பேர் லோகாஸ், லோகாஸ். ஆகவே இது என்ன பண்ணும், டப்புன்னு நமக்குள்ளே குதிச்சிடும், உள்ளே குதிச்சிடும். அது இந்த லோகாஸ் நமக்குள்ளே ரேமாவாக வருது. ஆமென். ரேமா கிரியேட் செய்யும். ஆகவே இந்த லோகாஸ், இந்த வசனம் உங்களுக்குள்ளே டக்குன்னு வருதுன்னா கர்த்தர் இதை தான் உங்கள் கூட பேசுகிறாரு. உடனே இதை ஆராயணும். என்ன பண்ணணும், ஆராய்ச்சி செய்யணும். நம்ம எப்படி இருக்கோம், டபடபடபடபட நம்ம எழுதுவதே லேட்டு இல்லையா, எழும்புறதே லேட்டு. ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. எல்லாம் சும்மா எல்லாம் பேருக்கு பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கணும். இதெல்லாம் தவறு, இப்படிலாம் இருக்கக்கூடாது. காலையில் எழும்பணும், தேவ சமூகத்தில் உட்காரணும். அல்லேலூயா. ஆமென். வாசிக்கணும், வாசிக்கணும். உட்காரும்போதே ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு கேட்கணும், ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு கேட்கணும். ஆண்டவர் உங்க கூட பேசுவார். திடீர்னு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை தமக்கு நீங்கள் குதிச்சிடும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது, இருக்கா? வாஸ்தா தானே தெரியும், வாஸ்தா தானே இருக்கும். அந்த வசனம் உங்கள் உள்ளே குதிச்சுன்னு அதை ஆராய்ச்சி செய்யுங்க. கர்த்தர் உங்கள் கூட அந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறார். அல்லேலூயா. அதை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அதன் மூலமாக அறிவு. அதுக்கு உதவியாக தான் அந்த அகராதி. நீங்கள் பாருங்கள், வைத்து கொள்ளுங்கள். ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உட்கார்ந்து ஒரு ஸ்டடி பண்ணுங்கள். நீ வாசிக்கணும், நல்லா வாசித்தா தான் புத்தி சொல்ல முடியும், உபதேசிக்கணும். நல்ல ஜாக்கிர, இதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது 14:14. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. உனக்கு அளிக்கப்பட்ட வசதி, தேவனிடத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டதை அசதியாக நினைக்காத. அதான் முன்னாடி சொன்னேன், தேவன் கொடுத்த ஒன்றத்தையும் இழந்து போகக்கூடாது. ஆமென்.
ஆமேன். ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுத்துருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவன் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, தேவன் கிருபையை கொடுத்துருக்கிறாரு, தேவன் மகிமையை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பல ஆசீர்வாத நன்மைகளை கொடுத்துருக்கிறாரு. ஆகவே அதை அசட்டையாக எண்ணி நீ விட்டுறக்கூடாது. ரொம்ப கவனமாக நீ காத்துக்கொள்ளணும், தேவன் கொடுத்தது இது, அல்லேலூயா. அதை ரொம்ப கவனமாக நீ காத்துக்கொள்ளணும். உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாக இராத. கர்த்தருடைய காரியங்கள் அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதை தான் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களில் அசதி இருக்கக்கூடாது, என்ன இருக்கணும், ஜாக்கிரதை. அல்லேலூயா. அடுத்தது 15 வசனத்தை படிங்க. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. ஆமாம், நீ தேறணும், தேர்ச்சி அடையணும். இன்னும் பேபியாகவே இருக்கக்கூடாது. நீ நிறைய பேருக்கு வசனத்தை சொல்லணும், நீ நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டிரு. நீ வளரணும்னா கர்த்தருடைய காரியங்களை நல்லா சிந்தித்து கொண்டிரு. எப்பொழுதும் கர்த்தருடைய காரியங்களும் மைண்டில் இருக்கட்டும். அவைகளையே சிந்தித்து கொண்டு அவைகளில் நிலைத்திரு. அல்லேலூயா. அப்போ நீ கர்த்தருக்குள்ளே நல்ல தேற முடியும். 16 வசனம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா. உபதேசத்தில் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய சரியான உபதேசம் பேசுகிற, பிரசங்கிக்கிற, விசுவாசிக்கிற சபையில் தான் நம்ம ஐக்கியமாக இருக்கணும். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய உபதேசங்கள், இந்த சபையினுடைய உபதேசங்கள் சரியான உபதேசங்கள் என்று தெரிந்ததுனால தான் நான் இந்த சபையில் இத்தனை வருஷமாக ஊழியக்காரனாக இருக்கேன். நிறைய குறை இருக்குது, ஆட்களில் நிறைய குறை இருக்குது, ஆனால் உபதேசத்தில் குறையே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே ஆரோக்கியமான உபதேசம் அது, இது. ஆகவே இந்த உபதேசம், அந்த உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக, இதெல்லாம் கர்த்தருடைய வழி, அதில் தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும் என்று நம்மை வழிகாட்டுகிறதாக இருக்கிறது உபதேசம். ஆகவே இதை குறித்து எச்சரிக்கையாயிரு. உபதேசத்தில் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உபதேசத்தை சரியாக தெரிஞ்சுக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்போனா உபதேசம் நல்லா தெரியணும். அசம்பிளி சபைக்கார்டு உபதேசம் எத்தனையோ முறை நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்லைன்னா இன்னொரு முறை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஆகவே இந்த அடிப்படை உபதேசங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். படிங்க, படித்து தெரிந்து கொள்ளும். இந்த பரிபூர்ண ஜீவன பத்திரிகையில் கூட வந்திருக்கு. ஆகவே இதெல்லாம் படித்து இந்த உபதேசங்களை அறிந்து உபதேசங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது 1 Timothy 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமா, நீயோ தேவனுடைய மனுஷன். ஆமென். நீ சாதாரணமான ஆள் இல்லை, நீ தேவனுடைய மனுஷன். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடுன்றாரு. இவைகளை விட்டு மேலே உள்ள வசனம் பண ஆசை. ஆகவே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. பண ஆசை தான் வேறு. பைபிளே இதே பைபிள் சொல்லுது, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். நமக்கு இப்போ இடம் வாங்கிறதுக்கு பணம் வேணும், பணம் எல்லாத்துக்கும் வேணும், எல்லாத்துக்கும் உதவும். ஆனால் பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பண ஆசை வந்தால் என்ன பண்ணுவோம், தவறான பாதையில் போவோம், தவறான பாதையில் அதிகமாக சம்பாதிக்கணும்னு போவோம். அப்படி அல்ல, தேவன் கொடுக்கறது நல்லா உழைச்சி சம்பாதிங்க, அதில் தப்பே கிடையாது. சம்பாதிக்கிறதில் சேமிப்பு ரொம்ப முக்கியம். ஆகவே சேமிங்க. ஆமேன். ஆமாம், சேமிப்பு முக்கியம். அதை கர்த்தருக்கு கொடுக்காமல் சேமிக்காதீங்க. கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுத்துருங்க. ஆனால் அதுலேயும் சேமிப்பு இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேமிப்பு ரொம்ப முக்கியம்.
அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவைகளை விட்டு ஓடு, தேவன் கொடுத்ததில் நிம்மதியாயிரு. பண ஆசை வேணாம் உனக்கு, இவைகளை விட்டு என்ன பண்ணு. ஆமாம், இவைகளை விட்டு ஓடு. ஏன்னா நீ ஒரு தேவனுடைய மனுஷன், நீயோ தேவனுடைய மனுஷனே. இவைகளை விட்டு ஓடு, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும். தேவபக்தி தான் முக்கியம், ஏன்னா அது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனமானது. ஆகவே தேவபக்தி ரொம்ப முக்கியம், பக்தியாக வாழணும். இன்னொரு வசனம் இப்படி சொல்லுது, அன்றியும் கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீ தேவபக்தியாக நடக்கணும்னு நினச்சின்னா உனக்கு என்ன இருக்கும், துன்பங்கள் இருக்கும். ஆனாலும் தேவபக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. ஆகவே தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஆமென். ஆகவே தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இப்படி நல்ல குணங்கள் நம்ம வாழ்க்கையில் வரணும். இதெல்லாம் ஆவியின் கனிகள், ஆவியின் கனி. பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா இந்த ஆவியின் கனிகள்லாம் வரும், இந்த குணங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். ஆகவே ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். பரிசுத்தாவியானுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படணும். ஆகவே அப்படியே ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், சர்ச்சுக்கு வரோம், அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறோம் போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நல்ல அபிஷேகத்தில் நிரம்பணும், அபிஷேகத்தில் நிறைந்து நல்ல அந்நிய பாஷை பேசி கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கணும். அது ஆலயத்தில் மாத்திரமல்ல, வீட்டிலையும் நீங்கள் கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா ஆவியின் அபிஷேகம் மிக முக்கியம். அதை பெற்றுக்கொள்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்தது 6:12 6:12 படிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். இந்த விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. கெட்ட போராட்டம்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? நல்ல போராட்டம் விசுவாசத்துக்காக போராடுற போராட்டம், கெட்ட போராட்டம் கொழாக்கடியில் நின்று நீ போராடுற போராட்டம். இவ்வளோ கஷ்டம், கொழாக்கடியில் எவ்வளோ சண்டை. நல்ல காலம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் கொழாக்கடியில் கர்த்தர் அனுப்பலை, உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வருது, அப்படி தானே? ஆமாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் கொழாக்கடியில் போய் நின்றுருக்குறோம். அப்படி கொழாக்கடியில் நிற்கும்போது எவ்வளோ சண்டை வந்துருக்குது. ஆகவே இதுக்கெல்லாம், இந்த போராட்டம்லாம் போடுறதுக்கு கர்த்தர் நம்மளை கூப்பிடல. நல்ல போராட்டம் விசுவாசத்துக்காக. ஆமென். விசுவாசத்துக்காக நல்ல போராட்டம் போராடு. உன் விசுவாசத்தை மறுதளிக்க சொன்னால் நோ, இயேசுவையே நான் விசுவாசிப்பேன். ஆமென். இயேசுவையே நான் ஆராதிப்பேன், இயேசுவையே நான் தொழுது கொள்வேன், இயேசுக்காகவே வாழ்வேன். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசத்துக்காக நல்ல போராட்டம். நித்திய ஜீவனை பிடிச்சிக்கோ. நித்திய ஜீவனை கர்த்தர் நம்ம கொடுக்குறேன். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 3:16 என்ன சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ளணும், தக்க வைக்கணும். எப்படி? கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்வதன் மூலமாக. வசனம் என்ன சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனை தக்க வைத்துக்கொள்ளும். ஆமென்.
ஆகவே பற்றி கொள்ளணும், தக்க வைத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய பந்தி ரொம்ப முக்கியம். ஆகவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அடுத்த மாதம் அடுத்த வாரம் நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளணும், முக்கியம். கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய பந்தியில் என்ன பண்ணுறோம், அவருடைய மாம்சத்தை புசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். இது ரொம்ப முக்கியம். அதனால் நாம் நித்திய ஜீவனை தக்க வைத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அமேன். நாம் கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கு. ஆகவே நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நல்ல அறிக்கை பண்ணின, நல்ல அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாக இருக்கிறாய். நல்ல சாட்சியோடு கூட வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தருவாராக. அடுத்தது 1 தீமோத்தேயு 6:20-21 ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. ஆமென். ஆமா, ஆகவே கிருபை உன்னோடு கூட இருப்பதாக. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள்ளும். கர்த்தர் திரும்பி திரும்பி சொல்றேன், கர்த்தர் உனக்கு கொடுத்தது. ஆமேன். கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி பல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சாட்சியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள்ளணும். அப்படின்னா என்னது, வேண்டாதெல்லாம் மாட்டிக்கலாம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதம். ஆர்கியூ பண்ணாத யார்கிட்டையும், இயேசுவை பற்றி யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாத. புரியுதுங்களா? யூ மே வின் தட் ஆர்கியூமெண்ட் பட் லூஸ் தட் சோல். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்குமெண்ட்டை வின் பண்ணிடுவீங்க, அந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்திடுவீங்க. ஆகவே ஆர்குமெண்ட் வின் பண்ணுறது நம்மளோட நோக்கம் இல்லை, சாட்சியாக இருப்பது. இயேசு என்னை ரட்சித்தார், சாட்சியாக இருப்பது. இதான் பய அனுபவம். குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நீ இதுக்கு என்ன ஆர்குமெண்ட் பண்ணாலும் இதுக்கு நீ நிற்கவே முடியாது. என் வாழ்க்கையில் நான் ருசித்தேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தேன். ஹல்லேலூயா. இப்படித்தாங்க சாட்சி சொல்லணும், சாட்சியாக இருக்கணும். ஆமேன். ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேண்டாம் அதெல்லாம் அதாவது ஆர்கியூமெண்ட்டுக்கே போகாதீங்க ஆண்டவரை பற்றி. எல்லாம் சேர்ந்து ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எப்போதும் ஆர்கியூமெண்ட் தான் பண்ணுவாங்க. எப்பா உன் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு நான் இல்லை, வேறு யாரையாவது பார்த்துக்குவோம். புரியுதுங்களா? சாட்சியாக தான் இருப்பேன். இயேசு என் வாழ்க்கையில் செய்ததை தான் சொல்வேன். இன்றைக்கும் இயேசு எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், அதைத்தான் சொல்லுவேன். நீ ஆர்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட இப்போ என்ன பண்ண மாட்டேன், ஆர்கியூ பண்ண போகிறதில்லை. அது என்னுடைய வேலையும் கிடையாது. அல்லேலூயா. என்னுடைய வேலை சாட்சியாக இருப்பது தான், சாட்சி சொல்வது, சாட்சியாய் இருப்பதே. ஆகவே அப்படியே வாழ நான் என்னை ஒப்புக் கொடுப்பேன் என்று அப்படி ஒப்புக் கொடுத்து கிருபையினால் நாம் நிறைந்திருக்கிறவளாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது 2 தீமோத்தேயுக்கு வந்தோம்னா 2:1-3 படிங்க. 2 தீமோத்தேயு 2:1-3 படிங்க. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. கிருபையில் பலப்படு குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு அப்படின்றார். ஆகவே கிருபையில் பலப்படணும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அப்படி கிருபையினால் நாம் நிறைந்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் கிருபையில் பலப்படணும். ஆண்டவர் கிருபையை தர்றார். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்றுக்கொள்ளும். கிருபை எப்போ கிடைக்கும், காலையில்.
காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குது? புதியது இருக்கு. அப்போ காலையில் அவர் சமூகத்தில் உட்கார்ந்தோம், கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அது புதிய கிருபை, அந்த நாளுக்கான கிருபை அது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் புதிய புதிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆக அந்த புதிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டோமானால், ஹல்லேலூயா, சாட்சியாய் வெற்றியாய் தொடர்ந்து நாம் பலனடைய அது ஏதுவாயிருக்கும். ஆகவே அதனால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அப்புறம் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. ஆமென். அதாவது நம்ம எப்படி பார்த்தோம், பாட்டிக்கிட்ட இருந்து எங்கே போச்சு? பாட்டிக்கிட்ட இருந்து மகள்கிட்ட போச்சு, மகள்கிட்ட இருந்து அங்கே பேரண்ட்ட போச்சு. அதே மாதிரி நீ என்னிடத்தில் கேட்டவைகளை உண்மையுள்ள மனுஷர் தான், அதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அப்படியே வாங்கி அப்படியே வச்சிருக்கூடாது. உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. அவங்க கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது, அவங்களும் உங்களையும் செய்யணும். ஆமென். அடுத்தது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகனாய் இல்லை, தீங்கு அனுபவி. இயேசு கிறிஸ்துவுக்கு, தேசத்துக்கு இருக்கிற, தேசத்துக்காக இருக்கிற போர் சேவகருக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவள் நமக்காக, அல்ல நம்முடைய தேசத்துக்காக அவள் என்ன பண்ணுறாங்க, அந்த பார்டரில் அவ்வளோ குளிர், பயங்கரமான வேதனைகளையும் அவள் கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டு அவள் அங்கே அதை சகித்து கொண்டு நல்ல போர் சேவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய சல்யூட் தான் இனிமேல் பண்ணியாகணும். ஏன்னா அவர்கள் தேசத்தை காக்க அவள் தீங்கை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அதே மாதிரி நீ கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு போர் சேவகனாக தீங்கு அனுபவின்னு சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து 2 Kings 15:16, 2 Kings 15:16 படிங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். திரும்பி திரும்பி சொல்றார், சீர்கேடு, இந்த கேள்வி பேச்செல்லாம் விட்டுரு. ஏன்னா அது அவபக்தியை கொண்டு வரும். இதெல்லாம் கேட்டீங்கன்னா அது அவபக்தி, நமக்கு அவபக்தி தேவையில்லை. என்ன வேணும்? பக்தி. அது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது. ஆகவே நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இரு. சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனாக இரு. சரியாக சொல்லிக் கொடு, அப்போ தான் அவங்க சரியாக புரிஞ்சுக்குவாங்க. சரியாக கர்த்தரை விசுவாசிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. எப்படி? உன்னை தேவனுக்கு முன்பாக, 15 Kings, உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு அப்படின்னு சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நீ உத்தமனாக இருக்கணும், உத்தமனாக இருக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிரு என்று சொல்கிறார். அடுத்தது 2 Timothy 2:22-23. அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமாம், விலகி ஓடுறதை பற்றி சொல்லி அதுவே ஒரு பிரசங்கமாக எடுத்துடலாம் போல இருக்கு. எது எதுக்கெல்லாம் விலகி ஓட, நீங்கள் இப்போ நான் சொன்னேன்ல, வீட்டில் போய் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். எது எதுக்கெல்லாம் விலகி ஓட சொல்கிறாரு, எதெல்லாம் பிடிச்சிக்க சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. ஏன்னா நம்மளை பின்னாடி இழுக்கிறது இந்த இச்சை. ஆகவே பாலியத்துக்குரிய இச்சை, இதுக்கு நீ விலகி ஓடு. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளவங்களும் சேர்ந்துவோம், அப்போ தான் இதில் நீ டெவலப் பண்ண முடியும். ஆகவே இந்த இச்சையான காரியங்களுக்கு, அதாவது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஆகவே ஜீவனத்தின் பெருமை, இப்படி இச்சைகள் இருக்கிறது மனிதனை பின்னாடி இழுக்கிற காரியம். ஆகவே இதுக்கு நீ விலகி ஓடு அப்படின்னு சொல்லி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதவங்களோடு சேர்ந்துக்கும். அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீதியையும்
விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். அப்படி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நாம் அப்படி நாம் டெவலப் ஆக வேணும். அடுத்தது 4:2 படிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமாம். ஆகவே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் நம்ம ஜாக்கிரதைய வசனத்தை சொல்லணும். ஆமேன். ஆமாம். எல்லாம் உபதேசத்தை விட்டுறக்கூடாது. உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி புத்தி சொல். கர்த்துடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி சொல்லி அவங்கள கர்த்துடைய வழியில் நடத்துன்னு சொல்கிறாரு. அடுத்தது 4:5 நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமாம். தெளிவார், எல்லாவற்றிலேயும் மன தெளிவாயில், தீங்கு அனுபவி, ஆண்டவருக்காக சுவிசேஷகனுடைய வேலையை செய். சுவிசேஷம் மற்றவங்களுக்கு சொல்லணும், இயேசுவை பற்றி நீ சொல்லணும், அதில் நீ வெக்கப்பே படக்கூடாது. அதுக்கப்புறம் உன் ஊழியத்தை, எல்லாருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்து கொடுத்துருக்கிறார். அதாவது கீழே இருக்கிற மக்களுக்கு எல்லோரும் போய் பேசிடலாம். நல்லா கவனிச்சிக்கோங்க, சாதாரண மக்களுக்கு எல்லோரும் போய் பேசிடலாம். ஆனால் ஒவ்வொரு லெவலில் மக்கள் இருக்காங்கள்ல, அந்தந்த லெவலுக்கு அந்தந்த லெவல் மக்கள் தான் போய் பேச முடியும். நல்லா புரியுதா? நல்லா புரியுதா? ஒரு லெக்சரர்கிட்ட போய் பேசணும்னா, சாதாரணமாக படித்து நம்ம போய் பேசணும்னா, நீ ஒன்றும் படிக்காதவன், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, அப்படி தான் அவன் சொல்லுவான். அப்போ அதுக்கு யார் போய் சொல்லணும்? அந்த படித்தவர் போய் சொல்லணும். இயேசு உண்மையாகவே ஆண்டவர் தான், இயேசு உண்மையாகவே அற்புதங்களை செய்கிறவர் தான், இயேசு உண்மையாகவே விடுதலை தர்றவர் தான், அல்லேலூயா, அந்த லெவலில் போய் சொல்லணும். இப்படி அந்தந்த லெவலில் சுவிசேஷகனுடைய வேலையை எல்லோரும் செய்யணும். எல்லாருக்கும் ஊழியம் இருக்குது. உன் ஊழியத்தை நீ என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். காலேஜில் இருக்கிற படிக்கிற பசங்க காலேஜ் லெவலில் உங்கள் பசங்களுக்கு சொல்லணும். ஆமென். நான் இயேசுன் பிள்ளை அப்படின்றத அங்கே ப்ரூவ் பண்ணணும், நிற்கணும். ஆண்டவருக்காக அங்கே போன ஒரு வாழ்க்கை, இங்கே போன ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக வாழ உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். உனக்குன்னு ஒரு ஊழியம் இருக்குது, எல்லோருக்கும் ஒரு ஊழியம் இருக்குது. அந்த ஊழியத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். உங்கள் வேலை, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றணும். ஆண்டவருக்காக நிற்கணும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 4:9 4:9 படிங்க. நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. இது வந்து பவுல் சொல்கிறாரு, தீமோத்தேயு பார்த்து சொல்கிறாரு, அவர்கிட்ட வர்றதுக்கு சொல்கிறார். தீமோத்தேயு பவுல்கிட்ட வர்றதுக்காக சொல்கிறார், சீக்கிரமாக வர்றதுக்கு ஜாக்கிரதைப்படு. இதை நம்ம எப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்? ஆண்டவர் நமக்கு சொல்கிற மாதிரி எடுத்துக்க போகிறோம். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வருவதற்கு ஜாக்கிரதைப்படு. ஆண்டவரிடத்துக்கு போகணும். ஆமென். அதுக்கு இந்த பூமியில் ஜாக்கிரதையாக வாழணும். அஜாக்கிரதையாக வாழ்ந்தால் போக முடியாது. எங்கேயாவது நம்முடைய தேவன் கொடுத்ததெல்லாம் நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா போக முடியாது. ஆகவே ஆண்டவரிடத்தில் போகிறதுக்கு சீக்கிரமாக அவர் வரப்போகிறாரு. ஆகவே அவரிடத்தில் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்கும். ஜாக்கிரதையாக கர்த்தர் கொடுத்ததெல்லாம் காத்துக்கிட்டு கர்த்தருக்குள்ளே பலனடைந்து கர்த்தர் கிருபையினால் முன்னேறி கொண்டே போகணும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தார ஆண்டவரே. கேட்போமா? எல்லோரும் எழுமி நிற்போம், எல்லோரும் எழுமி நிற்போம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லோரும் கண்களை மூடுங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் பல காரியங்களையும் ஆலோசனைகளாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நான் நம்முடைய வழியில் நடக்கணும். ஆண்டவரே, நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நல்ல போராட்டம், வாய் திறந்து பேசுங்க, நல்ல போராட்டம் போராடணும். வீணான போராட்டங்களாக நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் விட்டு நல்ல போராட்டம் போராடணும். வீணான கிழவிகள் பேச்சு, வீணான பேச்சுகள்லாம் நான் விட்டுட்டு ஆண்டவரே விசுவாச பக்தி விருத்திக்கு ஏதுவாக நான் முயற்சி பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஆண்டவர் பல காரியங்களை உங்களுக்கு சொன்னார்ல. ஆண்டவரே பக்தி விருத்தி, பக்தி இந்த ஜீவனுக்கும்
இதற்கு பின்வரும் ஜீவனத்துக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே பக்தி விருத்தி அடையட்டும். பக்தி அவபக்தி உண்டாக்குற எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும், கர்த்தரை துதிக்கவும், கர்த்தருக்குள்ளே பலனடையவும் முன்னேறவும் என அர்ப்பணிக்கிறேன். கிருபை தாரும் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்தவைகளெல்லாம் ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளட்டும், நித்திய ஜீவனை பிடித்து கொள்ளட்டும், பற்றி கொள்ளட்டும். ஆண்டவரே ஜாக்கிரதையாய் நீங்கள் கொடுத்தவைகளெல்லாம் காத்து ஆண்டவரே என்னுடைய வருகைக்காக ஆயத்தமாய் காணப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. இன்னும் என்னை சுத்திகரியும், உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும். என்னை கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆமென். நீங்கள் பேசுங்க ஆண்டவர்கிட்ட. இதான் முக்கியம், இதான் முக்கியம். ஆண்டவர் நம்ம கூட பேசின பிறகு நீங்கள் ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். ஆமாம் ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை தாரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை பாரும், அவருடைய ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரே செழிப்பும் ஒரு முன்னேற்றமும் ஒரு மெச்சூரிட்டி உண்டாகட்டும். வாழ்க்கையில் நல்ல கர்த்தரோட நெருங்கி ஜீவிக்கிறவளை மாற்றும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகளை ஒருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உடைய வருகை குறித்த ஒரு தெளிவு எங்களுக்கு இருந்து உடைய வருகைக்காக ஆயத்தப்படுகளாக இருக்க கிருபத்தான் ஒவ்வொருவரையும் சந்தியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும். உமக்குள்ளே பலனடைந்தவர்களாகும், ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே உமக்குள்ளே பலனடைந்து முன்னேறுகளாக இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தும். கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். தொடர்ந்து எங்களை நடத்தும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.